அதை வேண்டான்னு எப்படி கை கழுவ முடியும்? எப்போ அது பிறக்கும், எப்போ அதை தூக்கி வளர்க்க போறோன்னு நான் ஆசையா காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க என்ன இப்படி பேசுறீங்க, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நீங்க பேசுறதா எனக்கு ஆச்சரியமா இருக்கு சம்பந்தி. அந்த பொண்ணு பாரதியோட வீடு தேடி போய் குழந்தை வேண்டாம் கலச்சிருன்னு சொன்னவங்க தானே நீங்க? இப்ப என்ன தேவையில்லாம அந்த குழந்தை போய் வளர்க்கறேன்னு துடிக்கிறீங்க? என்னன்னு சொல்றது, நான் பாரதி வீட்டுக்கு போய் அப்படி பேசினது எல்லாம் சும்மா நடிப்பு தான். வாடகத்தாய் பாரதியை கடத்திட்டு போய் கருவை கலைக்க பார்த்தது யாரு? அது எல்லாத்தையும் செஞ்சது மாயா சித்தி. எல்லாத்தையும் திட்டம் போட்டு பண்ணிட்டு பழிய தூக்கி அம்மா தலையில போட்டுட்டாங்க. ஸ்வேதா தான் கிட்ட எதையுமே சொல்லாம செஞ்சிட்டான்னு சந்துருவுக்கு இவ மேல பெரிய கோவம். அந்த கோவத்துல உடனே குழந்தை வேணான்னு சொல்லி கலைச்சிட கூடாதுங்கிறதுக்காக அதுக்காக தான் நான் பாரதி கிட்ட போய் அப்படி பேசினேன். அப்பதான் சந்துரு அந்த குழந்தைய ஏத்துப்பான்னு சின்னதா ஒரு கணக்கு போட்டேன். நான் எதிர்த்த உடனே சந்துரு அந்த குழந்தைய ஏத்துக்கிட்டான். அது மட்டும் இல்லாம ஸ்வேதா கூட இனிமே வாழவே மாட்டேன்னு இவளை விரட்டி விட்ட உடனே ஸ்வேதாவை மறுபடியும் சேர்த்து வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சேன். அதனாலதான் இந்த வீட்டுக்கு வந்து உங்க ரெண்டு பேருக்கிட்டையும் சந்துருக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஒரு சின்ன பொய் சொல்ல வேண்டியதாயிடுச்சு. அப்படி டிராமா பண்ணதுனால தானே இவங்க ரெண்டு பேரும் இப்போ ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழ்றாங்க. என்ன இதில் அவமானப்பட்டது கஷ்டப்பட்டது கடைசியில் நான் தான். அவங்க நல்லதுக்காக தான் இது எல்லாத்தையும் பண்ணேன்னு நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். என் பையன் சந்துருவும் நம்பல, ஸ்வேதாவும் நம்பல. பரவாயில்ல விடுங்க, என்னை பத்தி எதுக்கு பேசிக்கிட்டு? இப்ப இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்காங்கல்ல, அதுவே எனக்கு போதும். அது மட்டும் இல்ல சம்பந்தி, ஐஷு காதலிச்சத நான் ஏதோ சம்மதிக்கலன்னு சந்துரு என் மேல கோவப்பட்டான். ஆனா சின்ன தம்பிக்கு மாமான்னு முத்துப்பாண்டின்னு ஒருத்தர் இருக்காரு. தான் பொண்ணை தவிர சின்ன தம்பி வேற யார கட்டிக்கிட்டாலும் அந்த பொண்ணை வெட்டிடுவேன் குத்திடுவேன்னு மிரட்டிட்டு இருந்தாரு. அப்படி ஏதாவது நடந்துருச்சுன்னா நம்ம பொண்ணு எப்படி, அதை எப்படி நான் விட்டு கொடுக்க முடியும்? ஐஷுவை காப்பாத்துறதுக்காக தான் அவங்க கல்யாணத்தை விரும்பாத மாதிரி நானும் நடிச்சேன். நான் அப்படி நடிச்சதுனால அவளும் கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு போயிட்டா. பரவாயில்ல, இப்ப ஏதோ அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகி வீட்டுக்கே திரும்பி வந்துட்டாங்க. அதே மாதிரி நம்ம ஸ்வேதாவும் சந்துருவும் திரும்பவும் எங்க வீட்டுக்கு வரணும். அதான் என்னோட ஆசை, ஆதங்கம் எல்லாமே. சம்பந்தப்பட்டவங்க புரிஞ்சுக்கிட்டு நல்லது நடந்தா எனக்கு சந்தோஷம்தான். சந்துரு எப்பட வந்த? நீங்க பேசிட்டு இருந்தீங்களமா, அப்பவே வந்துட்டேன். டேய் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டா, உன் மாமனார் இப்பதான் வீட்டுக்கு வந்து விஷயத்த சொன்னாரு, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
அதே மாதிரி நீயும் ஸ்வேதாவும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா இன்னும் எல்லாரும் சந்தோஷப்படுவோம். டேய், நான் வற்புறுத்தலடா, என் ஆசையை தான் சொன்னேன். வரதும் வராததும் உன் இஷ்டம். சரிடா, அப்போ நான் கிளம்புறேன். ஆ சரிங்க சம்மதி, கிளம்புறேன். ஏய், இங்கே பாரு, உனக்காக தான் இந்த பழம்லாம் வாங்கிட்டு வந்தேன். இந்தா, உடம்பை நல்லா பார்த்துக்கணும், சரியா? சந்திரு, வரேன். வாங்கிக்கோடா, இந்தா. தேங்க்ஸ்மா. என்ன பார்த்துட்டு குடி ராஜாராம். ராஜாராம், சாப்பிடு. எல்லாருமே நல்லா யோசிக்கிறோம், ஆனா ஒரே ஒரு ப்ராப்ளம், நாம யோசிக்கிறது மட்டும்தான் சரின்னு எல்லாருமே முரண்டு பிடிக்கிறோம். அதுல வர பிரச்சனை தான் உலகத்துல ரொம்ப அதிகம். யோசிக்கிறதுல யாராவது ஒருத்தர் எங்க உன் யோசனைய சொல்லு, அதை பத்தியும் பேசலான்னு முடிவு எடுத்துட்டாவது, அடுத்த நிமிஷமே எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும். என்ன பிடிவாதமோ என்ன கோபமோ இருந்தாலும் பிறந்த குழந்தைய வந்து பார்த்துருக்கணும். நானே அதை பண்ணல, என்ன நினைச்சா எனக்கே வெக்கமா இருக்குடா. ஏய், நம்மளை சுத்தி நடக்கிற பிரச்சனைகளுக்கு நாமளே பாதி நேரத்துல பலியாட ஆயிடுறோம். அதெல்லாம் நீங்க ஏன் பெருசா எடுத்துக்கிறீங்க? சூழ்நிலை தான் எல்லாமே. ஆமா மாணிக்கம், வளர்றவங்களோட அளவும் வயசும் நமக்கு நல்லா தெரியும். என்னமோ நமக்கு எதுவுமே தெரியாத மாதிரி, நாங்கள்லாம் வளர்ந்துட்டோம், எங்களுக்கு எல்லாமே தெரியும் நினைக்கிற சிறுசுங்களோட நினப்பு தான் இதெல்லாம். என்னப்பா சிறுசுன்னு சொன்ன உடனே உன்னை சொன்ன நினைச்சுக்கிட்டியா? இல்லடா. விடுங்கப்பா, அவசரப்பட்டு எல்லாருமே ஏதோ ஒரு தப்பு பண்றோம். ஆனா அத தப்புன்னு உணர்ற வரைக்கும் தானே தகராறு. உணர்ந்துட்டா அடுத்த நிமிஷமே எல்லாத்தையும் மறந்துட்டு சமாதானம் ஆயிடுறோம்ல. அதே மாதிரி சமாதானமாகி என் பொண்ணு மாப்பிளையும் இங்க வந்துட்டா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அத்தை போயிருக்காங்கல்ல, நிச்சயம் நல்லபடியா பேசி கூட்டிட்டு வருவாங்க. கண்டிப்பா அது நடக்கும். மாணிக்கத்துக்கு சாப்பிட ரெடி பண்ணுங்க. சரி. இல்லம்மா, அதெல்லாம் வேணாம். ராஜாராம், கலந்து அதெல்லாம் ஒன்னும் பேசக்கூடாது. இருங்க, சாப்பிட்டுட்டு போலாம். இதோ இப்ப எடுத்துட்டு வரேன். நானும் வரேன். ஏய் அப்பா, என்னடா குழந்தை மாதிரி மேலே ஏறி உட்கார்ந்துட்டு இருக்க? குழந்தைக்கு அப்ப மாதிரி உட்கார்ற. ராஜாராம், எது எப்படியோ பழையபடி இந்த வீடு கலகலன்னு சந்தோஷமா இருக்கிறத பாக்கும்போது மனசுக்கு எவ்வளவு நிறைவா இருக்கு தெரியுமா? உடா கிழவா, இத்தனை நாள என்ன ஏதுன்னு வந்து எட்டி கூட பாக்கல, இப்ப வந்து தத்துவ தள்ளி பொழிஞ்சுக்கிட்டு இருக்கிற. ஏன் நீ மட்டும் என்ன ஒழுங்கா, நீ வந்து என்ன ஏதுன்னு கேட்டிருக்கலாம். என்னங்க, நீங்க எதுவும் பதறாதீங்க, நான் வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் விவரமா எடுத்து சொல்லிட்டேன். புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்களே பின்னாடி வந்துருவாங்க. தங்கச்சுமா, இந்த கூட்டு குடும்பத்துல வந்து இணையறது
என் மகளுக்கும் வயித்துல வளர்ற பேர குழந்தைக்கும் ரொம்ப நல்லது. முழுசா நம்பிக்கை இருக்கனே, கண்டிப்பா வந்துருவாங்க. பொன்னி சொன்னா தவறாம நடக்கும். சரி பேசிட்டுங்க, நான் உள்ள போறேன். பாரதி, பாரதி. ஆ, இதோ வரேன் சந்திரு, கிச்சன்ல இருக்கேன். ஓ, கிச்சன்ல இருக்கீங்களா? சரி சரி, பொறுமையா வாங்க. வாங்க சந்திரு. இந்த விஷயம் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். அது மறைச்சனா பின்னாலே நீங்க ஏன் இந்த விஷயத்த சொல்லணும்னு என்ன கேப்பீங்க? அப்படி என்ன விஷயம்? ஸ்வேதா கர்ப்பமா இருக்கா?